உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, அவர் உங்களை வத்திக்க பண்ணுவார், அவர் உங்களை குறுகி போக விட மாட்டார், உங்களை மகிமைப்படுத்துவார், நீங்க சிறுமை அடைய மாட்டீங்க, பெருமை அடைவீங்க. சரிங்க, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில இந்த பகுதிகள் எல்லாம் காட்டவே கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன், என் வேலையை நான் காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னுடைய வீட்டை காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என் பிள்ளைங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்க காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? ஐயோ எனக்கு வந்து எதுவுமே இல்லைன்னு நான் என்னுடைய பகுதிகளை மற்றவங்களுக்கு காட்ட விரும்பல, ஐயோ நான் அதனால அசிங்கப்பட்டுட்டு வேணும், சிறுமை அடைஞ்சிட்டு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி பொத்தி பொத்தி வச்சுட்டு இருக்கீங்களேங்க. இந்த பகுதிகளில் நான் சிறுமை அடைஞ்சிட்டு அந்த இடத்துல பெருமை அடைவீங்க. சரிங்களா, நீங்க குறுகி போக மாட்டீங்க, வர்த்திக்க பண்ணுவார், ஒரு பலூன் மாதிரி சுருங்கி போக மாட்டீங்க, நீங்க உங்களை வர்த்திக்க பண்ணுவார். சரிங்களாங்க, ஓகேங்களா? ஐயோ நான் இதை எப்படி காமிக்கிறது, என் வீட்டை இதை எப்படி காமிக்கிறது, என் வேலையை எப்படி காட்டுறது, இதுதான் என்னுடைய தொழில்னா எப்படி காமிக்கிறது, இங்கதான் நான் வேலை செய்யறேன்னு எப்படி காட்டுறது, என் பிள்ளைங்க இந்த லெவல்ல தான் படிச்சிருக்காங்கன்னு நான் எப்படி காட்டுறது அப்படின்னு கவலைப்படுறீங்களா? ஐயோ நான் எனக்கு இருக்கிற வியாதியை மற்றவங்களுக்கு எப்படி காட்டுறது, இதுலலாம் நான் அசிங்கப்பட்டு போயிடுவேனோ அப்படின்னு கவலைப்படுறீங்களா? சிறுமை அடைய மாட்டீங்க, பெருமை அடைவீங்க. தேவன் அதுதான் சொல்றாங்க, எதை பொத்தி பொத்தி வச்சு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் தேவன் உங்களை பெருமை அடைய செய்ய போறாரு. தாவீதப்பா என்ன நினைச்சாருன்னா, ஐயோ இந்த பையன் ஆரம்பிக்கிறான், இவனை காமிக்கக்கூடாது, யார்கிட்டையும் காமிக்கக்கூடாது இந்த பையனை, மற்ற பசங்களை காமிச்சிக்கலாம் சொல்லிட்டு, ஏன்னா இதை காமிச்சா எனக்கு சிறுமை எனக்கு பெருமை கிடையாது சொல்லிட்டு அந்த பையனை மட்டும் காமிக்கவே இல்லை. சாமுவேல் தீர்க்கதரிசி கூப்பிட்டு விடும் போது தான் வர வழி இல்லைன்னு அந்த பையனை காட்ட வேண்டியதா போச்சு. காட்டும் போது தேவன் பெருமை அடைய வைத்தார். நீங்களா காட்டாம பொத்தி பொத்தி வச்சுக்கீங்க சில பகுதிகளை உங்க வீட்டுல, அந்த மாதிரி இடத்துல ஐயோ என் கணவர் இந்த நிலைமையில குடிச்சிட்டு ரோட்ல வந்து கிடக்குற இவரை எப்படி நான் என் கணவர் என்று சொல்வது அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க பெருமைப்படுவீங்க, உங்க கணவரால நீங்க பெருமைப்படுவீங்க, உங்க பிள்ளைங்களால நீங்க பெருமைப்படுவீங்க, உங்க வேலையால பெருமைப்படுவீங்க, உங்க வியாபாரத்தால பெருமைப்படுவீங்க, நீங்க இருக்கிற வீட்டால நீங்க பெருமைப்படுவீங்க. தேவன் அப்படிதான் சொல்றாங்க, எதெல்லாம் பொத்தி பொத்தி வைக்கிறீங்களோ அதனால பெருமைப்படுவீங்க. ஈசாய் அப்படிதான் பார்த்தான், தாவித காமிச்சா எனக்கு அசிங்கம், இவன் ஆடு மேய்க்கிறான்னு நான் அத்தனை மூப்பர்களுக்கு முன்னாடி சொல்லுமா? அங்க வெத்தலை கேம்ல அத்தனை மூப்பு, நான் எல்லாருமே ஊர் தலைவர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் நாட்டாமலாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நான் போய் என் பையன் ஆடு மாடு மேய்க்கிறான்னு சொல்ல முடியுமா? வேற வழியில காட்டிடுறேன்னு காட்டும் போது இதுதான் என் பையன் ஆடு மேய்க்கிறான், சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு சொன்னதுனால காமிக்கிறான். காமிச்ச உடனே பெருமை, காமிச்ச உடனே பெருமை, தேவன் இவன் தான் ராஜாவாக்க போறாருன்னு பெத்லகேம் ஊர்ல உள்ள அத்தனை பெரிய ஆளுங்க முன்னாடி சாமுவேல் தீர்க்கதரிசி எண்ணெயை ஊத்திடுறாரு தலையில, அபிஷேகம் பண்றாரு. ஒரு ராஜாவாக்கணும்னா அந்த காலத்துல எண்ணெய் அபிஷேகம் பண்ணுவாங்க தலையில ஊத்தி, சாமுவேல் தீர்க்கதரிசி அத்தனை பேர் முன்னாடி எண்ணெய் அபிஷேகம் பண்ணிடுறாரு, பெருமை அடைய செய்யறாரு. ஈசாயா ஐயோ இந்த பிள்ளைய போய் பொத்தி பொத்தி வச்சுனே யாருக்கும் காட்டக்கூடாதுன்னு இதாலதான் நான் பெருமைப்பட்டிருக்கேன்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. சரிங்களா, எந்த பகுதிகளை நீங்க காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பகுதிகளால் உங்களுக்கு இன்னும் பெருமை வரும். ஓகேங்களா, தலை காட்டமும் இல்லைங்க வெளியில, என்ன பண்றது, எனக்கு நகை இல்லை சொத்து இல்லை அப்படிலாம் கவலைப்படுறீங்களா? இல்லை இல்லை, தேவன் உங்களை உயர்த்துற நேரம் வந்துடுச்சு. எதெல்லாம் நீங்க சிறுமையா அறிவீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் தேவன் பெருமை அடைய செய்வார். யோவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஐயோ எல்லா இடத்துலயும் அசிங்கப்பட்டுட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸும் என்ன அசிங்கமா தான் பேசுறாங்க, என் மனைவி கூட நம்ம மதிக்க மாட்டேங்கிறாங்க, என் வேலைக்காரங்க கூட ஐயோ நம்ம எஜமான் முன்னாடி பணக்காரராக இருந்தாரு இப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் சிறுமை தான் அடைவேன்னு நினைக்கும் போது தேவன் என்ன பண்ணாரு, வர்த்திக்க பண்ணிட்டார், பெருக வச்சிட்டார், பெருமை அடைய செய்தார். உங்களை சந்தோஷமா தான் வச்சுப்பார், பெருமையா தான் வச்சுப்பார், மகிமைப்படுத்துவார், வர்த்திக்க பண்ணுவார், பெருக்க செய்குவார், அதுதான் நம்ம தேவன். ஓகேங்களாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காது, கத்துனாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
அச்சகம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா. சாமி, நான் சிறுமை அடைவேணும். இந்த பகுதியிலலாம் அந்த உங்க பிள்ளைங்க மறைச்சு வச்சிருக்கிற பகுதிகள், யாருக்கும் காட்ட விரும்பாத அவங்களுடைய வாழ்க்கை, அதெல்லாம் நீங்க பெருமையடைய செய்ய போறீங்க. அதற்காக நன்றி. உங்க பிள்ளைங்க உங்க பிள்ளைங்களை பத்திக்க செய்ய போறீங்க. சிறுமை அடைய மாட்டாங்க, பெருமை அடைவாங்க. அதற்காக நன்றி. எப்போதும் சந்தோஷமா வச்சுக்குவீங்க. உள்ளாத பிசாசுகள் ஏசி என்ற பெயரை கொடுத்து உங்க பிள்ளைங்களை ரத்த கோட்டி கொண்டு மாறிச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியாக இருக்கும். ஞானஸ்நானம் எடுக்கணும் உங்க பிள்ளைங்க. ரட்சிப்பீராக சாமி. உமக்கு நன்றி. இயேசுவின் தலைமுகளால் எல்லாம் வியாதிகளும் சரியாகுவதாக, எல்லாம் பலவீனமும் சரியாகுவதாக. அப்பாவுக்கு நன்றி ராஜா. கேன்சர் போன்ற எல்லா வியாதிகளும் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. ஜீவ புஸ்தகத்துல எங்க பேரை எழுதி வைங்கப்பா. கிரிக்கி போடுறாதீங்கப்பா. நாங்க நரகத்துக்கு போக விரும்பலப்பா. இயேசுவை தேடுற அத்தனை பிள்ளைங்களும் காத்துட்டு இருக்கோம். எப்ப நீங்க வருவீங்க அப்பா? அந்த நேரத்துல அந்த நொடியில எங்களுக்கு பரிசுத்தம் தேவை. தயவு செய்து எங்களை கூட்டிட்டு போயிடுங்க. விட்டுட்டு போயிடாதீங்க. அந்த கிறிஸ்தவ ஆட்சியில நாங்க இருக்க விரும்புவோம். எல்லாவற்றுக்கும் கொடுக்குற இயேசு மூலம் ஜெபம் கேள்விப்பட்டாரு. நாளைக்கு பார்க்கலாம்.